நாம் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஏதாவது விமர்சனம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற தகவல்களை மற்ற நண்பர்களுக்கு தெரியப்படுத்தணும், அவங்களும் இந்த தகவல் பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்முடைய தனி ஒருவன் யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க, நண்பர்கள்ட்ட நம்முடைய சேனலை கொண்டு போய் சேருங்க. நன்றி, வணக்கம். அடிப்படை சட்டங்கள் அஞ்ச மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்ட போதும். இது எனக்கு எழுத படிக்க மட்டும்தான் தெரியும், நான் அதிகமா படிச்சது இல்ல அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அடிப்படை சட்டங்கள் அஞ்சு, அது எல்லாமே பாத்தீங்கன்னா தமிழ்ல கிடைக்குது. இது இந்த அறிமுக உரைக்காக நான் சொல்றேன். குற்ற விசாரணை அரசியல் சாசனம் 1950, அதுல மொத்த கோட்பாடுகள் பாத்தீங்கன்னா 395 கோட்பாடுகள் இருக்கு. அவ்வளவுமே படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒவ்வொரு சட்டத்திலுமே 10 பிரிவுகளை நீங்க படிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும், நீங்க ஒரு மிகப்பெரிய வழக்கறிஞர்கள் ஆகலாம், அதுக்கு நான் கேரண்டி தரேன். அடுத்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் 1973, இந்த அரசியல் சாசனம் 1950 என்ன சொல்லும்னா, நமது இந்தியா சுதந்திர இந்தியா இயங்குவது எப்படி, பாராளுமன்றம், சட்டமன்றம், நிர்வாகத்துறை, அரசு அலுவலகங்கள், குடிமக்களுக்கான உரிமைகள், குடிமக்களுக்கான கடமைகள், இத பூரா விரிவாக சொல்லப்பட்டது இந்திய அரசியல் சாசனம் 1950. அடுத்து பாத்தீங்கன்னா குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் 1973. குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் 1973 இது என்ன சொல்லுதுன்னா, இப்ப நம்ம சமுதாயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஒரு சில செயல்கள் குற்றம்னு வரையறுக்கப்பட்டிருக்கோம். அது குற்றம்னா என்ன, அந்த குற்றம் நடந்தது உண்மைதானா, இது குற்றமா, இப்படின்னு விசாரணை செய்யறது பூராமே இந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டத்துல வரும். அடிதடி, பண மோசடி வழக்கு, கொள்ளையடிக்கிறது, கற்பழிப்பு, திருட்டு, கொடுங்காய விளைவித்தல், இந்த மாதிரி ரத்த சம்பந்தமான இது பூராமே பாத்தீங்கன்னா குற்ற விசாரணை நடைமுறை சட்டப்பிரகாரம் இயங்கும். அந்த உள்ளூர்ல இருக்கிற நீங்க ஜெயம் கோர்ட் சொல்லுவாங்க, ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், அந்த கோர்ட் இயங்குவது இந்த சட்டப்பிரகாரம் தான் இயங்குது. அடுத்து உரிமையல் விசாரணை முறை சட்டம் 1908. உரிமையல் விசாரணை முறை சட்டம் என்ன சொல்லுது, அதாவது அந்த நில பிரச்சனை, ஒரு பிரச்சனை, ஒரு சொத்து பிரச்சனை, வாடகை கட்டுப்பாடு, இந்த சொத்துல இவருக்கு உரிமை இருக்கா இல்லையா, அந்த உரிமைக்கு முழுமையான உரிமைதாரனா இருக்கும், ரெண்டு பங்காளிய தகராறு, நில தகராறு, வாக்கிய வரப்பு தகராறு, இது பூராமே உரிமையல் விசாரணை முறை சட்டத்துல அடங்குது. அடுத்து இந்திய தண்டனை சட்டம், அந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டம் சொன்ன பாத்தீங்களா, சட்டப்படி செய்ய வேண்டியதை செய்யாமல் அப்படிவதும் குற்றம், சட்டப்படி செய்யக்கூடாததை செய்வது தண்டனைக்குரிய குற்றம். அப்ப அவர் என்ன குற்றத்தை செஞ்சிருக்காரு, அந்த குற்றத்துக்கான தண்டனை என்ன விரிவாக சொல்றது இந்திய தண்டனை சட்டம் 1860. இது மொத்தம் 511 பிரிவுகளை கொண்டது. அதை நீங்க அதிகமா எல்லாம் 511 படிக்க வேண்டிய அவசியம் இல்ல, குறிப்பிட்ட அளவுல ஒரு 10 பிரிவுகளை மட்டும் நீங்க வச்சுக்கிட்ட போதும். அடுத்து இந்திய சாட்சிய சட்டம் 1872, 167 பிரிவுகள் கொண்டது. சாட்சிய சட்டம் என்ன சொல்லும்னா, நீங்க ஏற்கனவே சொன்னது அந்த குற்ற விசாரணை நடைமுறை சட்டம், உரிமையல் விசாரணை நடைமுறை சட்டம், ஒரு விஷயம் நடந்துச்சா நடக்கலையா, நடந்ததுக்கு என்ன சாட்சி, ஆவணப்பூர்வமான சாட்சி இருக்குதா, கண்ணால் கண்ட சாட்சி இருக்கா, காதால் கேட்ட சாட்சி இருக்கா, அந்த குற்றம் நடந்ததை எப்படி மெய்ப்பிக்கிறது, அந்த மெய்ப்பிக்கும் விதம், அது பூராம பாத்தீங்கன்னா இந்திய சாட்சிய சட்டம் 1872 தெளிவாக கொடுத்துருக்கு. இது வந்து அடிப்படையான 5 சட்டங்கள். நம்ம உடல் வாழ்வதற்கு எப்படி நீர், உணவு, இருக்கும் இடம் தேவையோ, இந்த அடிப்படை சட்டங்களை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வழக்கை நீங்க நடத்தலாம். ஒன்று